வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மனுநிதி சோழன் அவர்களுடைய அமைச்சர் மற்றும் அவருடைய மகன் பற்றிய கல்வெட்டு திருவாரூர் கோவிலுடைய வடக்குப்புற சுவரில், அதுவும் இரண்டாம் பிராகாரத்தில் உள்ள கல்வெட்டு சொல்லுது. அது யார் காலத்தில் ஏற்றப்பட்டதுன்னா, மாமன்னர் விக்ரம சோழன் காலத்தால் ஏற்றப்பட்டது. அந்த கல்வெட்டு பற்றியான தகவல்களை இன்றைக்கி பார்க்கலாம். திருவாரூர் கோவிலில் உள்ள இறைவன் பெயர் வந்து வீதி விடங்கர். அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் இந்த மனுநிதி சோழன் அமைச்சர் பெயர் இங்க நாட்டு பாளையூருடையான் உபயக்குலாமவன். அதுதான் அந்த அமைச்சருடைய பெயர், இங்க நாட்டு பாளையூருடையான் உபயக்குலாமவன். இதில் அந்த இங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இங்கன் வேறு எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிற என்கண் அப்படிங்கிறது தான் இங்கன்கிறது சொல்லப்படுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மனுநிதி சோழனுடைய கதைகளை பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் ரொம்ப அதை டீப்பாக சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த மனுநிதி சோழன் அவர்கள் தன்னுடைய மகன் செய்த தவறுக்கு வந்து என்ன பதில் தரலாம் அப்படிங்கிறத யார்கிட்ட முதல்ல கேட்குறாருன்னா, அமைச்சர்கிட்ட தான் கேட்குறார். அந்த அமைச்சர் தான் இந்த இங்கனூர் பாளையூருடைய உபயக்குலாமவன்கிறார். இந்த உபயக்குலாமவன், என்னால் உங்கள் மகனை கொல்ல இயலாதுன்னு சொல்லி அவரே தன்னை மாய்த்து கொள்கிறார். பின்னால் அந்த மாமன்னரே தன்னுடைய மகனை தேரேற்றி கொன்று சோழ மரபுக்குன்னு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை உண்டாக்குறார். இது வரைக்கும் நமக்கு தெரிந்த கதை. இந்த கல்வெட்டு தெளிவாக இரண்டாம் பிராகார தென்புற சுவரில் இருக்குது. இந்த கல்வெட்டு நாமக்கிட்ட இறைவனே சொல்கிற மாதிரி, அதாவது திருவாரூரில் உள்ள இறைவனே நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி விக்ரம சோழன் இந்த கல்வெட்டை உருவாக்கிறார். கல்வெட்டை பார்ப்போம். முதல்ல இந்த கல்வெட்டு வந்து இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சேக்கிலார் அவர்கள் சொல்லாத நிறைய விடயத்தை இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இந்த கல்வெட்டுல அந்த அமைச்சர் பெயர் என்ன, தேரேற்றை கொன்ற அந்த மனுநிதி சோழன் மகன் என்னங்க முதற்கொண்டு சொல்லுது, அதையும் நம்ம பார்க்கலாம். கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, குலத்துங்க சோழன் இதான் இரண்டாம் குலத்துங்க சோழன் காலத்தில் தான் சேக்கிலார் இருந்தார். ஆனால் சேக்கிலாருக்கும் முன்னாடி இருந்த விக்ரம சோழன் தான் இதை ரொம்ப தெளிவாக, இதை ஒரு புராணம் மாதிரி இயற்றாமல் யார் என்ன ஏது தன்னுடைய மூதாதையர்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறது இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுவும் இந்த உபயக்குலாமவனுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த கல்வெட்டுலேயே இடம்பெற்றிருக்காங்க. அதாவது விக்ரம சோழன் இந்த உபயக்குலாமனோட வம்சாவளியை சேர்ந்தவனும் இடம்பெறுறாங்க. அடுத்து கல்வெட்டு, திருவாரூர் கூற்றத்து திருவாரூர் உடையார் வீதி விடங்க சித்திரை திங்கள் திருநாளில் சதயஸ்ரீ திருக்காவனத்தில் சிம்மாசனத்து எழுந்தருளி இத்து. இதுதான் கல்வெட்டு, முதல் கல்வெட்டு சொல்லப்படுது. இதோட அர்த்தம் என்னென்னா, திருவாரூர் இறைவன் சித்திரை சதய திருநாளில் சிம்மாசனத்தில் அமர்ந்து வீதியுலா வந்ததாக சொல்லப்படுது. அதாவது திருவாரூரில் உள்ள இறைவன் எப்பொழுதும் சித்திரை சதய நாளில் சிம்மாசனத்தில் உட்காந்து வீதியுலா வருவார் அப்படிங்கிற சொல்லப்படுது. அடுத்து கல்வெட்டு, அந்த கல்வெட்டு இரண்டாம் பிராகார வடக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு, அதை நம்ம முதல் பகுதியை பார்க்கலாம். முதல்ல, நம் ஏவலால் பூலோக ராஜ்யம் செய்கிற சூரிய புத்திரன் மனு தன் புத்திரன் ஏறி வருகிற தேரில் பசுவின் கண் கன்றகப்பட்டு பரமாதப்பட அதிமாதாவான சுரவி சுண்டு துக்கிடு ஏறிய அதுக்கேட்டு மனுதன் மந்திரி இங்க நாட்டு பாளையருடையான் உபயக்குலாமனை பார்த்து, நீ சென்று இதனை அறிந்து வாயிற் புறத்து ஒரு பசுமணி ஏரியா நின்றுது என்று சொல்ல, அதுக்கேட்டு மனு புறப்பட்டு பசுவையும் பட்டு கிடந்த படிவினவி தன் புத்திரன் ஏறின தேரிலே ஊர்ந்து கொடுக்கவென்று உபயக்குலாமனுக்கு சொல்ல, அவன் சந்தாபத்தோடும் புறப்பட்டு தன் செவிகளை தரையிலே குடைந்து. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சூரிய குலத்தில் பிறந்த மனுநிதி சோழன் தன் மகன் பிரியவிருத்தன், இங்கே தான் அந்த பெயர் வருது, பிரியவிருத்தன் தேரேற்றி கொன்ற காரணத்தினால தன் அமைச்சனை விட்டு தன் மகனை கொல்ல சொல்கிறார். ஆனால் அந்த அமைச்சன் கொல்லாமல் தன் உயிரையே மாய்ச்சிக்கிறார். இதுதான் பொருள். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வெட்டோட அடுத்த வரி, கோடுபட்டது கண்டு துவார பாலகன் புகுந்து உபயக்குலாமன் தன் செவிகளை குடைந்து கொண்டு தம்பிதனாய் மனுதானே புறப்பட்டு தன் புத்திரனை தானே தேரிலே ஊர்ந்து கொடுக்க, அப்போதே நாம் அவனை அனுகிரகித்து கன்றுக்கும் மந்திரிக்கும் மனுபுத்திரனுக்கும் ஜீவன் கொடுக்க, அது கண்டு மனு சந்தோஷித்து கன்றினை எடுத்துக்கொண்டு பசுவுக்கு காட்டிக்கொடு. இது இறைவனே சொல்கிற மாதிரி பொருள். வாயிற்கு அவனை வந்து அமைச்சர் இறந்த செய்தியை மன்னர்கிட்ட போய் முறையிட்டோன்னே மன்னரே நேராக போய் மகனை கொன்றாரு. இறைவன் மூவருக்கும் உயிர்ப்பித்து கன்றை வந்து தாய்ப்பசுவிடம் ஒப்படைக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை. அதேமாதிரி திருவாரூர் கோவிலில் இரண்டாவது பிராகாரத்தில் தென்புற மதிலில் உள்ள ஒரு கல்வெட்டு, அபிஷேகம் பண்ணி இவனுக்கு உபயக்குலாமவன் மகன் சூரியனை மந்திரியாக்கி இவனுக்கு தன் புத்திரன் மாளிகை மங்கள, முக்கியமான கல்வெட்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஊரும் கொடுத்து உபயக்குலாமனும் தவசினை நின்று மயில் பாளையருடையான் உபயக்குலாமவன் வம்சத்தனாகிய
பாளையூருடையான் சந்திரசேகரன் ஆதி விடங்கனான குலத்துங்க சோழ மகாபலி வானதிராயன் வம்சாவளி ஆக வருகிற மாளிகை மனை பழையப்படி மாளிகையாக எடுத்து குடிவைப்பிப்பதாக. இதுதான் கல்வெட்டு. பொருள் என்ன அப்படின்னா, பின்னால் வந்த மனுநீதி சோழன் தனது மகன் பிரியவர்த்தனை நாட்டினுடைய மன்னராக்கி தன்னுடைய அமைச்சராக இருந்த உபயகுலாமவன் அவனுடைய மகன் சூரியனை இந்த பிரியவர்த்தனுடைய அமைச்சராக முடிசூட்டிட்டு இவர்கள் இருவர் மனுநீதி உபயகுலாமனும் தவம் ஏற்ற போயிடுறாங்க. அடுத்து மனுநீதியோட வழித்தோன்றல் தான் இந்த விக்ரம சோழன். அவர் தான் இந்த கல்வெட்டையும் எழுதி வைக்கிறார். மனுநீதி சோழனுடைய அமைச்சராக இருந்த உபயகுலாமவன், அந்த உபயகுலாமவன் வழித்தோன்றல் தான் இங்க நாட்டு பாளையருடையான் சந்திரசேகரன் ஆதிவிடங்கனான மகாபலி வானதிராயன். அவனுக்கு மாளிகையும் மனையையும் விக்ரம சோழன் கொடுத்துருக்கிறதா கல்வெட்டு சொல்லப்படுது. இந்த மன்னனுக்கு தான் அந்த வம்சாவளிக்கான கொடுத்துருக்கார். தெல்ல தெளிவாக இதுலேருந்து தெரியுது, விக்ரம சோழன் மனுநீதி சோழன் காலத்தில் இருந்த அமைச்சர் உபயகுலாமவனோட வம்சாவளியான வானதிராயனுக்கு கொடுத்த கல்வெட்டையும் இதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. முக்கியமாக இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது அந்த அமைச்சருடைய பெயர், மனுநீதி சோழன் காலத்தில் இருந்த அமைச்சரோட பெயர், மனுநீதி சோழனுடைய மகன் பெயர், இப்போ இருக்க வம்சாவளியோடைய பெயர். மொத்தத்தில் இந்த கல்வெட்டு முக்கியமான தகவல். எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.